హలో గైస్, నా రాహుల్ అండి. ఇది என்ன பிளான்னா ஸ்டேட்டாக பெங்களூர் போகிறேன். ஸோ இப்போ ஆஃபீஸுக்கு எல்லா ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஸோ ஆஃபீஸ்லேருந்து ஸ்டேட்டாக பெங்களூர் கிளம்பிட்டேன். அண்டு இது என்னோடய புது பைக். ஃபஸ்ட் சர்வீஸ் நேர்த்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்தோடனே ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்டு இந்த வீடியோவில் என் பைக்கை பற்றி, அதாவது இப்போ இந்த புது பைக்கை பற்றின ரிவ்யூ, அப்புறம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். பெட்ரோலை போட்டு இந்த பேகை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டுக்காக இந்த பேக் ஒன்று எடுத்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 or 700 கிட்டே வருது. அண்டு இப்போ எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எதுவும் பேக் இல்லை. அந்த ஷோல்டரில் பேக் மாட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ 300-400 kilometers நம்ம ஷோல்டரில் பேக் மாட்டிட்டு பேக் மாட்டிட்டு போனால் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த பேக் எடுத்தேன். அண்டு இதை இப்படி டைப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆடாக தான் தெரியுது. அண்டு நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரைடு போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் டேங்க் பேக் வாங்கி ஆகணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பைக்கு இதை போயிட்டு வந்துட்டு நேராக போய் டேங்க் பேக் வாங்க போகிறேன். அண்டு கட்டிட்டேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ எதுவும் பேக் கீழேனா இல்லை இல்லை. அண்டு போயிட்டு பெட்ரோல் போடணும். ஸோ இந்த இதில் எனக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 25 அவ்வளோதான் வந்தது. 25 to 28 மேக்ஸிமம், 28 இல்லை 25 அவ்வளோதான் மைலேஜ் இருந்தது. ஸோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35 அந்த மாதிரி காட்டுது. ஸோ லாங் ட்ரைவ் போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் எவ்வளோ மைலேஜ் என்னன்னு. போயிட்டு பெட்ரோல் போட்டு நான் ஒரு 500 தான் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சி பார்த்திங்கன்னா 500 பெட்ரோல் போட்டேன்னா கண்டிப்பாக பெங்களூர் போயிடுவேன். ஸோ இதுவும் 500 போடுறேன் பார்க்கலாம். ஏன்னா வேலூர் தாண்டி வந்துட்ருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே நிப்பாட்டினேன். தம்ம வேல் மூஞ்சி மேலே கரெக்டாக அடிக்குது கதவழி. நானும் சரி அப்பயே நிப்பாட்டிடலான்னு பார்த்தேன். வேண்டாம், ஒரு 100 kilometers கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டேன், வேலூர் தாண்டியாச்சு. 150 kilometers நான் ஸ்ட்ரெச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்டு 35 to 40 வரைக்கும் மைலேஜ் வருது. அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 80 to 90 அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ அதுலேயே நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்தது. அந்த காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ டீ பிரேக், காஃபி பிரேக் முடிஞ்சுது. அந்த கிளம்ப வேண்டியதான். காஃபி சூப்பரான காஃபி, ஒன்று செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். கோல்டு வேறு எல்லாமே சேர்ந்து சரி நான் இந்த டைம் கிளம்புனா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். செம்ம டிராஃபிக் வரும்போது, டிராஃபிக் கூட பரவாயில்ல, பட் வெயில் கரெக்டாக மூஞ்சிக்கு நேராக கரெக்டாக சூரியன் பார்க்கலாம். அதனால் நான் நிறையா கேமராவும் ஆன் பண்ணல அந்த இடத்துல. ஏ சரி எப்படி ஆப்போசிட்டில் வெயில் இருக்கும் சூரியன் இருக்கும், ஸோ நிப்பாட்டும் போது ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கிளம்பி நேராக இதுக்கப்புறம் ஸ்டாப் எங்கேயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் எங்கேயும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை, வீட்டுக்கு தான். ஸோ கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் அப்படி தான் போகணும். ஸோ கைஸ், என் பைக்கு பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 kilometers தாண்டி ஒரு 200-250 kilometers கிட்ட வந்துட்டுருக்கேன். அண்டு மினிமம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 70 to 90 தான் இந்த பைக் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த பஸ் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நேற்று தான் முடிஞ்சது. கம்ஃபர்ட்டு எல்லாமே, மைலேஜு, அந்த சர்வீஸ் காஸ்ட்டு, வேறு என்ன இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டு, எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த சைடு மிரர் மட்டும்தான் ஒரே ஒரு ட்ராபேக்காக தெரியுது எனக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பைக்கில் கம்ஃபர்ட்டு வேறு லெவல். ஏன்னா இப்போ நான் உட்காந்து ஓட்டிகிட்ருக்கோம், ஒரு 250 kilometers ரீச் ஆகிட்டேன். ஸோ ஒரு பெயின் எங்கேயுமே பெயின் தெரில. அந்த இந்த விண்ட்ஷீல்டு பாருங்கள், இது நான் இதுலேருந்து வாங்கி போட்டேன் பஜாஜ் ஷோரூமில். ஸோ இது ஏஎஸ் இந்த பைக்கோட விண்ட்ஷீல்டுக்கு. இது இல்லைன்னா ஸ்டாக்கில் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த விண்டு பிளாஸ்ட் இருக்கும். ஒரு 80 எல்லாம் போகும்போது நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக விண்டு பிளாஸ்ட் அடிக்கும்.
இப்போ இது பார்த்திங்கன்னா நான் அதுலேயே ஒரு 4 போல்டு இருந்துச்சு. ஸோ அந்த போல்டுலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். பட் வெயிட்னால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இது அப்படியே தள்ளி தள்ளி ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஒரு சின்ன கிளாம்ப், இந்த கேப்பில் தெரியும் பாருங்கள், ஒரு சின்ன கிளாம்ப் ஒன்று போட்டு இந்த போல்டோட ஒரு எக்ஸ்ட்ரா போல்டு ஒன்று ஆட் பண்ணி போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா செம்ம ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பள்ளத்தில் விட்டால் கூட நல்லா ஆடுறதே இல்லை, சூப்பராக அப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்குது அது. அண்ட் விண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கரெக்டாக இதில் தட்டி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ தெரியும். அடித்து அந்த விண்டு மேலே போயிடுது. ஸோ எனக்கு அந்த விண்டு ஸ்ட்ரைட்டாக என் மேலே அடிக்கிறதுல என் ஃபேஸ்லேயோ இல்லை இந்த ஹெல்மெட்டில் அடிக்கிறது எதுவுமே இல்லை. அந்த விண்டு பாருங்கள் அடித்து ஸ்ட்ரைட்டாக என் ஹெல்மெட்டுக்கு மேலே போகுது. ஸோ நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு 80-90 போகும்போதுலாம் விண்டு நல்லா தெரியுது, என் மூஞ்சில் அடிக்கல விண்டு. ஸோ என் உடம்புலையோ என்ன ரொம்ப இது பண்ணல, விண்டு பிளாஸ்டிக் கம்மியாகிடுச்சு. இந்த ட்ராபேக்னு சொன்னதுக்கு மிரர் என்னென்னா, என் கையை பாருங்கள், இதில் பாதி அந்த மிரர் மறைச்சிருக்கு. ஸோ இது நார்மலாக நான் ரைடர் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ஸோ அதனால் மறைக்குதுன்னு பார்த்தா என் டிஷர்ட்லாம் போட்டிருக்கும் போது இது பாதி மறைச்சிருக்கு. ஒரு டிஷர்ட் போட்டிருக்கும் போது ஒரு 50% மிரர் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ரைடர் ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 அது ஃபுல்லாக மறைச்சிடும். ஒரு 30 தான் அந்த எட்ஜில் இருக்குது, அந்த இடம் பார்க்கணும் தான், அந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்கிறது, நம்ம வண்டி வைப்ரேஷன் இல்லை, மிரர் ஆடல, எதுவுமே இல்லை, மிரர் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு 80 இப்போ 90 போயிட்டுருந்தாலும் மிரர் நல்லா தெரியுது. பட் அந்த வியூ ரொம்ப மோசம். கையில் பாதி இடம் அதை மறைக்கிறதுனால பின்னாடி வர்றதே, இப்போ யூடர்ன் போடும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் இப்போ சைடில் கொஞ்சம் சைடாக போய் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கல. மற்றபடி பைக்கு வேறு லெவல், ஹேண்ட் கார்டு எல்லாமே ஓகே, விண்டு பிளாஸ்டிக் எதுவுமே இல்லை, இது வேறு லெவல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கேன். ஸோ அந்த கிருஷ்ணகிரி பிரிட்ஜில் ரைட் எடுக்கணும். அந்த இந்த வியூ பாருங்கள், ஐயோப்பா சன்செட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை காட்டணும் அப்படின்றதுனால தான் கேமரா ஆன் பண்ணேன். லைட்டாக குளிர் ஆரம்பிக்குது ஒசூர் நெருங்கும் போது. இதுதான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பிரிட்ஜு. ஸோ இதில் ரைட் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் போகிறேன் சொல்லியிருந்தேன். ஸோ பெங்களூர் இல்லை, ஒசூர் தான் போகிறேன் இப்போது. ஒசூர் போய்ட்டு அண்ட் அதுலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் தான் பெங்களூர். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நைட்டு போய்ட்டு பெங்களூரில், சாரி நைட்டு போய்ட்டு ஒசூரில் ஆல்ட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி தான் பெங்களூர் போகிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் தான் பெங்களூர். பக்கத்தில் அப்படியே ஒரு கோயிலுக்கெலாம் வேறு போக வேண்டியது இருக்குது. அந்த வீடியோ நான் இது அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதை நான் போட்டுருவேன். அப்படியே இந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு பொறுமையாக போகிறாங்க. நீங்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ரீச் ஆகிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுறங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சி யூ டாட்டா, பை பை.